தெய்வத்தின் குரல். அனைத்து மத மக்களும் சகோதர சமூகமாக மதத்தை காப்பது போன்ற விஷயங்களில் அரசாங்கம் செய்வதை விட மக்கள் செய்யக்கூடியதுதான் மிக அதிகம். முதலில் ஒவ்வொரு மதத்திலும் விசுவாசமாக ஒட்டி கொண்டிருப்பவர்கள் அம்மதத்தில் உள்ள பிறரையும் தட்டி எழுப்ப வேண்டும். இதற்கு இந்து மதத்திலேயே அதிக தேவை இருக்கிறது. ஏனெனில் பிற மதஸ்தர் யாவருமே தூங்காமல் விழிப்புடன் தான் இருந்து வருகின்றனர். இவ்வாறு எந்த ஒரு மத சமுதாயமும் முழுதாக அம்மதத்திடம் விசுவாசத்துடன் ஒழுக செய்ய அந்தந்த மதத்தினரே விசுவாசத்துடன் ஒழுக செய்ய முயல வேண்டும். மேலும் ஒவ்வொரு மதத்தினரும் பிற மதத்தினரே முயல வேண்டும். ஒவ்வொரு மதத்தினரும் பிற மதத்தினருக்கும் தமது நியாயமான உரிமைகளையும் வாதங்களையும் அன்போடு எடுத்து சொல்லி அவர்களது ஒப்புதலை பெற முயன்று பார்க்க வேண்டும். ஏனெனில் இந்நாட்டின் பிரஜைகள் எல்லாரும் எம் மதத்தினராயினும் சகோதர சமூகமாக சேர்ந்து வாழ வேண்டியவர்கள். அப்படியின்றி மதபேத உணர்வினால் பரஸ்பர சர்ச்சையிலும் சண்டையிலும் ஈடுபட்டோமாயின் நமது சொந்த வாணாளும் வீணாகி நாட்டின் அமைதியும் குலைவது தவிர ஒரு பயனும் விளையாது. ஆகையால் முதற்கண் பிற மதத்தினர் என்ற உடனேயே எதிர்ப்புணர்ச்சியோடுதான் வாதிடுவது என்றில்லாமல் நேயத்துடனேயே அணுகி தங்களுக்குள்ள நியாயமான உரிமைகளை பொறுமையாக எடுத்து சொல்லி பார்ப்பது என்ற மனப்பான்மையை வளர்த்து கொள்வது அவசியமாகும். இதற்கு நாட்டின் மிக பெரும்பாலோராக உள்ள இந்து மதத்தோரே வழிகாட்ட வேண்டும். இவ்வாறு சொல்லுவது அம்மதத்தில் உள்ள மான ரோஷ உணர்ச்சிகள் மிக்கோருக்கு அவ்வளவாக ஏற்புடையதாக இராதுதான். காரணம் என்னவெனில், பொதுவாக சிறுபான்மையினர்தான் பெரும்பான்மையினரிடம் உரிமைகளை இழந்து அவர்களிடம் குழைந்து செல்வதாக இருக்கும். எவருக்கு பெரும்பான்மையோ அவருக்கு பலமும் பெரியதாயிருக்குமாய் ஆதலால் இதுவே உலக இயற்கை. ஆனால் விந்தையாக இந்நாட்டிலோ இதற்கு மாறான நிலையாக உள்ளது.